இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பெஷ்லெட் வெளியிட்ட அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அது குறித்து விவாதம் நடத்த அனுமதி வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கோரிக்கையை விடுத்தார். வத்திகானுடன் இணைந்து ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கொழும்பு மறை மாவட்ட பேராயர் ஹெரதினால் மெல்கம் ரஞ்சித் தாடகை தெரிவித்துள்ளார். கொக்மா மடுவ வலிகம்ப பிரதேசத்தில் உள்ள பிக்கு ஒருவர் போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி உயர்தர பரீட்சை எழுத முற்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் புனித மரியாள் தமிழ் மகா வித்தியாலயத்தின் பரீட்சை மண்டபத்தில் நான்காம் நாள் காப்புத்த உயர்தர சிங்கள பாடத்தின் இரண்டாம் பகுதிக்கான வினாத்தாளுக்கு தோற்றிய போதே பரீட்சை மண்டப அதிபரால் பிக்கு ஒப்பிடிக்கப்பட்டுள்ளார். இலங்கை அரசாங்கம் மீண்டும் வெள்ளைவான் கலாச்சாரத்தை ஆரம்பித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் குற்றப்புலனாய்வுத்துறையினரை பயன்படுத்தி அரசாங்கம் சமூக ஆர்வலர்கள் விமர்சகர்கள் ஆகியோரின் கருத்துக்களை நசுக்க முயல்வதாக தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். எதிர்வரும் 3 மாதங்களுக்கு மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் புதிய முறைமை காரணமாக மின்வெட்டு அமல்படுத்தப்படாது என்றும் அவர் கூறினார். இதேவேளை இன்று முதல் மின்வெட்டு அமலாக உள்ளதாக கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது மின்வெட்டு அமல்படுத்தப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவது குறித்து அடுத்த வாரம் அமைச்சரவைக்கு அறிவிக்க உள்ளதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிசக்தி அமைச்சர் உதயகமன் பிலவிடம் 2வது தடவையாக எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கான யோசனையை சமர்ப்பித்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனையில் ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடுகட்ட விலை அதிகரிப்பு அவசியமானது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது.